சென்னையை அடுத்த வண்டலூர் ஓட்டேரி பகுதியில் மருந்து கடை நடத்தி வருபவரிடம் மாமூல் கேட்டு தொடர்ந்து மிரட்டி வரும் ரவுடியை உடனே கைது செய்து வியாபாரிகளின் அச்சத்தை போக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. வினோத் என்பவர் ஓட்டேரி செல்வ விநாயகர் கோவில் தெருவில் மருந்து கடை நடத்தி வருகிறார். கொரோனா காலத்தில் அத்தியாவசிய பொருளான மருந்துகளை விற்பனை செய்வதில் மிகுந்த அச்சத்தோடு மருந்து கடை உரிமையாளர்கள் மாத்திரை மருந்துகளை விற்பனை செய்து வருகின்றனர். இந்த அச்சத்துக்கு மத்தியில் ரவுடிகளின் மிரட்டலையும் வினோத் எதிர்கொள்ள நேரிட்டது. வெளியூரில் இருந்து இங்கு வந்து கடை வைத்து எப்படி பிழைக்க முடியும், எனக்கு மாமூல் கொடுக்காமல் என மிரட்டியுள்ளார் ஓட்டேரி பகுதியைச் சேர்ந்த ரவுடி சிலம்பரசன். தகாத வார்த்தைகளை கூறி மிரட்டிய அந்த தொலைபேசி உரையாடல் தற்போது இணையத்தில் வைரல் ஆகியுள்ளது. காசு இல்லைண்ணே என்கிட்ட, நான் காசு இருந்தா தரேன் சொன்னேன்னு காசு இல்லைன்னு சொன்னேன் உங்ககிட்ட. சுத்தமாக கிடையாதுண்ணே என்கிட்ட. அப்புறம் நீங்கள் காசு கொடுங்க காசு கொடுங்க, நான் எங்கே போய் காசு கொடுக்க சொல்லுங்க. நான் சுத்தமாக இல்லை என்கிட்ட. இல்லை இல்லை, கடை பார்க்கறதுக்கு இல்லைண்ணா. நீங்கள் திரும்ப திரும்ப காசு காசு காசுன்னா நான் எங்கே போவேன் சொல்லுங்க. நானே ஒரு சின்ன மெடிக்கல் ஷாப்பை வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கேன். இல்லண்ணே நீங்க சொல்றத கேளுங்கண்ணே. நான் பணம் கேட்டு மிரட்டுவது மட்டுமல்ல, பணம் தராவிட்டால் கடையை அடித்து உடைப்பேன் என்றும் குடும்பத்தையே நாசம் செய்து விடுவேன் என்றும் ரவுடி சிலம்பரசன் மிரட்டியுள்ளான். ரவுடியின் தொடர் மிரட்டலால் அச்சமடைந்த வியாபாரி வினோத் ஓட்டேரி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இந்த விவகாரம் தெரியவந்த தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவை நிர்வாகிகள் செங்கல்பட்டு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்தனர். மருந்து கடை உரிமையாளரை மிரட்டிய ரவுடியை உடனே கைது செய்ய வலியுறுத்தினர். ஒரு வியாபாரி வந்து ஒரு அரசுக்கு வரி கட்டுவானே ஒழிய ஒரு ரவுடிகளுக்கெல்லாம் வரி கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகியிருக்கு. அதை நேற்றே நாங்கள் அந்த சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்தில் அவங்க புகார் கொடுத்துருக்காங்க. அந்த புகார் வாங்கின காவல்துறை கூட ஒரு ரெண்டு நாள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாங்களும் இன்றைக்கி எஸ்பி அவர்களை சந்தித்து மனு கொடுக்கறதுக்கு தான் வந்தோம். ஆனால் அவங்க லீவில் இருக்காங்க போல தெரியுது. எஸ்பி அவர்களும் லீவில் இருக்காங்க, இன்சார்ஜ் தான் இருந்தாங்க. நாங்கள் நேற்றே வழக்குக்கு பதிவு செய்திருக்கோம், சரியான நடவடிக்கை எடுப்போங்கிறத சொன்னாங்க. வியாபாரிகளை மிரட்டும் ரவுடிகளை இரும்புக்கரம் கொண்டு அடக்கி அவர்கள் சுதந்திரமாக வணிகம் செய்ய காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வியாபாரிகள் எதிர்பார்க்கின்றனர்.